ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராஜிமா கிச்சன் குக்கிங் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ராஜிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள், குயிக்காக பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த காலிஃப்ளவரை நல்லா உதிரியாக்கி வச்சுக்கணும், காய்கறியை வெட்டி வச்சுக்கணும், அவ்வளோதான். எல்லாத்தையும் வதக்கி குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு. உள்ளே போட்ட அந்த ப்ரோக்கோலி அந்த ஐட்டம்லாம் வந்து பாதி வெந்து வேகாமல் க்ரன்ச்சியாகவும் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வந்து இது ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட்ணும்னு தோணும், செஞ்சு சாப்பிட தோணும். ஸோ மஸ்ட் ட்ரைன்னு சொல்லிக்கலாம். தெரியும்னா ஓகே, தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவரை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். காலிஃப்ளவரை ரைஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஒரு சில காய்கறியெல்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக காலிஃப்ளவர் எடுத்து ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படியும் நம்ம மிக்சிலேயோ இல்லை ஒரு ஃபுட் ப்ராசஸ்லேயோ போட்டு உதிரியாக ஆக்க தான் போகிறோம். அதனால் ரஃப்பாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. வாஷ் பண்ண பிறகு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா ஈரத்தை எல்லாத்தையுமே ஒட்டை இப்படி ஒரு டவலோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சு வைப் பண்ணி எடுத்துருங்க. நான் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். கழுவுன பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈரமே இருக்காது, நல்லா ஈரம் இல்லாதபடி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட என்னெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம் இன்றைக்கி ரைஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு வெங்காயத்தில் ஒரு கால் வாசி எடுத்து குட்டியாக இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். மூணு பல்லு பூண்டு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒன்றே ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெப்பர் சேர்ப்போம், பட் பச்சை மிளகா காரம் லைட்டாக பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை காரமாக இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒன்றே ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகம், ஒரு சின்ன துண்டு கேப்சிகம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ப்ரோக்கோலி எடுத்து வாஷ் பண்ணி அதையும் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூமில் ஒன்றே ஒன்று பெருசாக எடுத்து அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் இந்த வகைகள் தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து கேரட்டோ கேபேஜோ வேறு எதாவது சேர்க்கணும் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாங்க. எந்த காய்கறி வேணாலும் சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த கொம்பு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் பொடியாகவும் நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு சாட்டே பண்ணும்போது நல்லா வெந்து வரும். அதுங்க ரஃப்பாக தான் போட்டு எடுக்கணும். ஓவராக போட்டு நீங்கள் பீட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணியாயிரும். மிக்சியில் ஆட் பண்ண பின்னாடி இந்த பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைக்கணும். கண்டினியூஸாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நைஸாக போயிடும். ஜஸ்ட்டு உதிரியாக அரிசி மாதிரி அதை உதிரியாக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக்கிட்டோம், கொஞ்சம் ஈரப்பாக தான் இருக்குது. இப்போ இதையும் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா ஈரத்தை எடுத்துகிட்டு போகிறோம். அமுக்குனா பாருங்கள் லைட்டாக தண்ணி வருது. ஸோ இந்த அளவுக்கு உதிரியான பிறகு இதை மறுபடியும் நம்ம இதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக்சியில் பல்ஸ் போர்டில் போட்டது இதோ இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி நான் பேப்பரில் விரிச்சிருக்கேன். இதை வந்து நல்ல ஈரத்தை எடுத்துடணுங்க. ஏன்னா போன வாட்டி நான் ட்ரை பண்ணும்போது ஈரத்தோடையே சமைச்சிட்டேன், அதனால் எனக்கு வந்து உதிரியாக வரலை. ஸோ அதனால தான் இந்த வாட்டி தண்ணியை முதல்ல வந்து நம்ம எடுத்துடணும். காலிஃப்ளவர்லேருந்து தண்ணி நிறைய இருக்கும். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தண்ணியை வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர்லேருந்து நல்லா வந்து செட் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்க தான் செய்யும், பரவாயில்ல. பட் ஆனால் ரொம்ப இருந்தது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுவே வந்து பாதி ப்ராசஸ் முடிஞ்ச மாதிரி தான். இந்த ரெசிபியை பண்ணிடலாங்க. ஒரு பேன் வச்சாச்சு, ஃப்ரை பேனு, எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் தான் விடல, எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில். ஒரு ஜஸ்ட் ஒரு 1 teaspoon விட்டால் போதும். ஆனதும் நம்ம இங்கே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் மூணையும் உள்ள சேர்த்துறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்குறோம். நமக்கு அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் பச்சை வாசம் போய் வதங்கி வந்தால் போதும். ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ காய் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடியது கேப்சிகமும் இந்த ப்ரோக்கலியும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா மஷ்ரூம் வந்து டக்குன்னு வதங்கிடும்.
அதை கடைசியாக சேர்த்துக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் வதங்கி லைட்டாக உங்களுக்கு வந்து வரணும், ரொம்ப வந்துடக்கூடாது. அப்படியே பாதி வெந்து பாதி கிரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், இந்த காலிஃப்ளவர் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடைகளில் கூட கிடைக்கும். பேக்கெட்லேயே வந்து காலிஃப்ளவரை உதிரி உதிரியாக அவங்க நல்லா வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டோ இல்லை பிளெண்டரில் போட்டோ நீங்கள் பண்ணணும்னு அவசியமும் கூட இல்லை. உங்களுக்கு வேணும்னா ஸ்டோர் பாட் கூட வாங்கிக்கலாம், அதுவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு புரோக்கலி வந்து பாதி வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்க்குறேன், ஏன்னா வந்து நான் பண்ணி காமிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம், நமக்கு இந்த காலிஃப்ளவர் ரைஸுக்கான உப்பு இதுலேயே சேர்த்துட்றோங்க. ஸோ உங்களுக்கு உரப்பு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடையே வந்து பெப்பர், ஹோம்மேடு பெப்பர் இது. ஸோ இதையும் சேர்த்துக்கிறோம். ஜஸ்ட் நான் தற்சமயம் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன். காரமெல்லாம் உங்கள் விருப்பம்தான், மைல்டாக இருக்கணும்னா அதுக்கான மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க, மஷ்ரூம் வந்து டக்குன்னு வதங்கிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. நான் சொன்ன மாதிரி டக்குன்னு மஷ்ரூம் வதங்கிடும். இப்போ காலிஃப்ளவரை சேர்க்குறோம், நல்லா இப்படி உதிரி உதிரியாக சேர்க்குறோம். நான் சொன்ன மாதிரி தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணிடுங்க, அப்போ தான் ஓரளவுக்கு உங்களுக்கு உதிரியாக வரும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து அப்படியே ஈரப்பதம் இருக்கிறனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த உப்புமா இந்த கிச்சடி எல்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் வெட்டாக இருக்கும். அவ்வளோதான், உங்களுக்கு உதிரியாக கிடைக்காதே தவிர்த்து உங்களுக்கு வெட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஒன்லி உங்களுக்கு அந்த ஒரு ரைஸ் பக்குவத்துக்கு வேணும்னா அப்படி பண்ணிக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. சோயா சாஸ் சேர்த்துக்கிறோங்க. சும்மா லைட்டாக தான் நான் சேர்க்குறேன், கால் மூடி தான் சேர்க்குறேன். இது வந்து டார்க்கு, நீங்கள் லைட்டாக இருந்தால் அரை மூடி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாங்க. நமக்கு காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் குக் ஆகணும், அதனால் என்ன பண்ண போகிறோம்னா லிட்டு போட்டு வச்சிட போகிறோம். நல்லா சோயா சாஸை கலந்து விட்டுட்டு இப்போ லிட்டு போட்டுடலாங்க. இந்த மாதிரி லிட்டு போட்டு கவர் பண்ணிடுங்க. உங்களுக்கு காலிஃப்ளவர் குக் ஆகி வந்துருச்சுன்னா ரெசிபி வந்து ரெடி, அவ்வளோதாங்க. ஏன்னா நான் திறந்து கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ மூடினதுக்கப்புறம் இப்போ தான் திறந்து கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி தண்ணியை எவ்வளோ தூரத்துக்கு ட்ரெயின் பண்ணுறீங்களோ, ஏன் அது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் டைப்பில் உதிரியாக வேணும்னா தண்ணியை சுத்தமாக எடுத்துடணும். இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உப்புமா மாதிரி இருக்கும், அப்படியே வந்து பிடித்தமாக இருக்கும். டேஸ்ட்டு சேம் தான், அது மாறவே மாறாது. ஒன்லி உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக கிடைக்காது உங்களுக்கு, அப்படியே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது பிடித்தமாக இருக்கும். இதுக்கு பேரே வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும்னா தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒரு 7 to 8 minutes நமக்கு ரெடி ஆயிடும். பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் திறந்து கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க, ஏன்னா இது வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும், ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ நீங்கள் இப்படி எடுத்து, சூடாக இருக்கு, இப்படி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெந்திருக்கிற ஃபீல் தெரியும். அது தெரிஞ்சதுமே என்ன பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு 5 to 6 minutes கூட குயிக்காக நடந்துடும், வெந்து வந்துடும். ஸோ இப்போ இதை சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இன்றைக்கி அந்த ரெசிபி பார்த்துருப்பீங்க, இந்த காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டோன்னு. காலிஃப்ளவர் வச்சு பண்ணோங்கிறதே தெரியாதுங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒரு வாட்டியாக வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த காலிஃப்ளவர் வந்து உங்களுக்கு கடையில் கூட கிடைக்கும், உதிரியாக வச்சுருப்பான் காலிஃப்ளவர் ரைஸ்ன்னு சொல்லி பேக்கெட்டில். வேணும்னா அதை கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். பட் வீட்லேயே பண்ணோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணி காமிச்சாலும் அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பை, சி யூ சூன்.